அவர்கள் ஒருங்கிணைக்கும் தமிழ்நாடு எல்லை மீட்பு மாநாட்டிற்கு அனைவரையும் அழைக்கிறோம். அழைப்பது என்பது எங்கள் குடும்ப நிகழ்வுக்கல்ல, உங்கள் எதிர்கால தலைமுறையின் எல்லைகளை காப்பதற்காக என்பதை தமிழர்கள் உணர வேண்டும். தன்னுடைய செல்போன் காணாமல் போன எப்படி பதட்டப்படுறோமோ, தன்னுடைய வீட்டு எல்லைகள் காணாமல் நடப்பு காணாமல் போன ஒரு அடி பிரச்சனை வந்தா நம்ம எவ்வளவு பதட்டப்படுறோமோ, அதை விட பெரிய பதட்டப்பட வேண்டிய விஷயம் இந்த கேரள எல்லை என்பது. ஏன்னா நிலம் இருந்தால்தான் நம்மால் அதிகாரம் செலுத்த முடியும், நிலம் இருந்தால்தான் நம்முடைய வரலாறை பேச முடியும், நிலம் இருந்தால்தான் நாம் இந்த மண்ணில் வாழ முடியும். நம்முடைய நிலம் பறிக்கப்படுவது என்பது நம்முடைய அதிகார பறிப்பு, நம்முடைய வாழ்வியல் பறிப்பு, நம்முடைய மருத்துவம், கலை, இலக்கியம், பண்பாடு என அனைத்து பறிப்பு என்பதும் தன்னுடைய நிலத்தில் இருக்கிறது என்பதை நாம் உணர வேண்டும். தமிழ்நாடு மொழிவழி மாநிலங்களாக பிரிக்கப்பட்ட போது பிரிந்து போன பகுதிகளில் தமிழ்நாட்டிலிருந்து 27 எம்எல்ஏக்கள் இருந்திருந்தார்கள். ஆனால் பிரிந்த பின்பு தமிழ்நாட்டில் 20 தெலுங்கு எம்எல்ஏக்கள் இருக்கிறார்கள். ஆனால் பிரிந்து போன தமிழக பகுதியில் ஒரு தமிழ் எம்எல்ஏ கூட இல்லை என்பதை நாம் உணர வேண்டும். ஏன்னா நிலம் நம்மிடம் இருந்தால்தான் அதிகாரம் நம்ம கிட்ட இருக்கும். ஆனா நிலம் நம்ம கிட்ட இருந்து போயிடுச்சு, அதிகாரமும் நம்ம கிட்ட போயிடுச்சு. பிரிந்து போன தமிழர் பகுதியில கூட ஒரே ஒரு தமிழ் எம்எல்ஏ கூட இருக்க முடியல. அப்ப படிப்படியாக நகர்ந்து வரும் கேரள, கர்நாடக, ஆந்திர அரசுகள் தமிழ்நாட்டின் நிலங்களை கொஞ்சம் கொஞ்சமாக சுருக்கி தமிழ்நாட்டின் அதிகாரத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக பிடுங்கி வருகிறோம் என்பதை பார்த்து நாம் கோபப்பட வேண்டும். ஏற்கனவே தமிழ்நாட்டு வேலைகளில் தமிழர்கள் இல்லை, பொருளாதாரம் தமிழர்களில் இல்லை, வட இந்திய மார்வாடிகளிடம் இருக்கிறது, அதிகாரம் தெலுங்கர்களிடம் இருக்கிறது, நில வணிகம் சினிமா கன்னடர்களிடம் இருக்கிறது, ஒவ்வொன்றும் வேட்டெழுத்தாளரிடம் இருக்கிறது. நாம் இங்கு அடிமைகளாகவும் கூலியாகவும் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். வட இந்திய முதலாளிகள் இங்கு வரும்போது யாரும் கோபப்படவில்லை, ஆனால் வட இந்திய தொழிலாளர்கள் இங்கு வரும்போது நாம் கோபப்படுகிறோம். ஏனென்றால் தமிழ்நாட்டில் தமிழர்கள் கூலியாக இருக்கிறோம். அதனால் தான் ஒரு கூலி வரும்போது நமக்கு ஒரு பதட்டம் ஏற்படுகிறது. உண்மையில் நாம் முதலாளிகளாக இருந்திருந்தால் 100 ஆண்டுகளாக இங்கு படிப்படையாக வந்திருக்கிற இந்த பெரும் முதலாளிகளை பார்த்து நாம் கோபப்பட்டிருப்போம். தமிழர்கள் கல்வியின் மூலமாக முன்னேறியதாக சிந்தித்துக் கொண்டு எதிர்காலங்களில் வேலைக்கு போகும் மனநிலைக்கு தள்ளப்பட்டோம். அந்த வேலை கூட இப்ப பாத்தீங்கன்னா 8 மணி நேர வேலை என்பது 12 மணி நேர வேலையாக மாற்றப்பட்டிருக்கிறது. 12 மணி நேர வேலை என்று கூறிவிட்டு தமிழ்நாட்டு முதலமைச்சர் தன்னுடைய மருமகனின் கிரிக்கெட் விளையாட்டை பார்க்க சென்றிருக்கிறார். ஏன்னா அவர்கள் யாரும் இங்கு வேலைக்கு செல்வது இல்லை. தன்னுடைய மருமகன் நில வணிகம் செய்கிறான், தன்னுடைய மகன் சினிமா வணிகம் செய்கிறான், தன்னுடைய மகள் சாலை கம்பெனி வச்சுக்கிறார், தன்னுடைய மனைவி வாட்டர் கம்பெனி வச்சிருக்கிறார். அவர்கள் கூட இங்கு ஆளுக்கு ஒரு தொழில் செய்து கொண்டிருக்கிறார்கள். தமிழர்கள் மட்டும் இங்கு வேலைக்கு சென்றிருக்கிறோம். அதனால்தான் நம்முடைய பொருளாதாரம் பலவீனமாக இருக்கிறது. பணம் இருந்தால்தான் நம்ம அடுத்த கட்டத்தை என்னன்னு சிந்திக்க முடியும். தமிழ்கிட்ட பொருளாதாரம் இல்லாதனால அடுத்தது என்ன சிந்திப்பதற்கு அவனுக்கு நேரம் இல்லாத காரணத்தினால்தான் தமிழ்நாட்டின் எல்லைகளை படிப்படையாக ஆக்கிரமித்துக் கொண்டிருக்கிறார்கள். தன்னுடைய நிலம் பறிபோகும் போது, தன்னுடைய வீடு பறிபோகும் போது ஒருவனுக்கு எவ்வளவு கோபம் வர வேண்டுமோ, அதை விட பல மடங்கு தன்னுடைய நாட்டின் எல்லை பறிபோகும் போது நமக்கு வர வேண்டும். அப்படி வரவில்லை என்றால் நாளை படிப்படியாக நகர்ந்து இன்னைக்கு மூடி போன்றே கூட ஆந்திராவின் வசம் செல்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது. நாம் அப்போதும் மௌனமாக இருந்து கொண்டிருந்தால் எதுவும் நடக்காது என்பதை நாம் உணர வேண்டும். ஒவ்வொருவருக்கும் இன உணர்வு வேண்டும். ஒவ்வொருவருக்கும் மண்ணின் மீதான பற்றும் ஆசையும் வெறியும் வேண்டும் என்பதை நாம் உணர வேண்டும். தமிழர்களுக்கு நிலத்தின் மீதான பற்று இல்லை, மொழியின் மீதான பற்று இல்லை. எப்படி மொழியின் மீதான பற்று இல்லை என்றால், இன்றைய இளைஞர்கள் கடந்த 21 ஆண்டுகளாக பள்ளியில் படித்த இளைஞர்கள் யாருக்கும் தமிழில் படிக்க தெரியாது. என் அண்ணன் பையனுக்கு தமிழை படிக்க தெரியாது, என் தங்கச்சி பையனுக்கு தமிழை படிக்க தெரியாது. ஏன்னா அவர்கள் படித்தது அனைத்தும் ஆங்கில வழி கல்வி. அனைவரும் தமிழ்ல பேர் வைக்கிறாங்கன்னா எல்லாரும் இங்கிலீஷ்ல பேர் வைக்கிறான், சமஸ்கிருதத்துல பேர் வைக்கிறான். பேச்சுல தமிழ் இல்ல, பேச்சுல தமிழ் இல்ல, கல்வியில் தமிழ் இல்லை, பெயர் பழகிகளில் தமிழ் இல்லை, நாம் வாங்குற எந்த பொருட்களிலும் தமிழ் இல்லை. தமிழ் அழிய தமிழ் அழிய தமிழ் இனம் அழி தமிழன் அழிவான் என்பதை நாம் உணர வேண்டும். இப்ப போய் கீழடியில நோண்டிருக்காங்க, அதுல ஆதன் கோவை அப்படின்ற 2 தமிழ் பெயர்கள் இருக்கிறது. அதனால அங்க இருக்கிறது யாரு, தமிழர்கள் வாழ்ந்தார்கள் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோம். இன்னும் 1000 வருஷம் கழிச்சு நோண்டானா ராஜேஷ், பூமேஷ், கோமேஷ், ராஜேஷ்னு வெறும் வாயில காத்தா உசு உசுன்னு வந்து இருக்கோம்.
அது வாயில வர காத்தா இல்ல பின்னாடி வர காத்தா கூட தெரியாது. அந்த அளவுக்கு தமிழில் பெயர் வைக்காமல் சமஸ்கிருதத்தில் பெயர் வைக்கிறீர்கள். ஆயிரம் ஆண்டுகள் கழித்து இந்த மண்ணை நோக்கினால் இங்கு தமிழர்கள் வாழ்ந்திருக்க மாட்டார்கள், சமஸ்கிருதம் பேசியவர்கள் வாழ்ந்திருப்பார்கள் என்று சொல்லும் அளவுக்கு தமிழ்நாட்டு குழந்தைகளின் பெயர்களில் தமிழ் இல்லை என்பதை நாம் உணர வேண்டும். தமிழ்ல பெயர் வைங்க, தமிழ்ல படிக்க வைங்க, தமிழ்ல படிக்க வைங்கன்னு நாங்க சொல்ல வேண்டியதில்லை, நீங்கள் ஒவ்வொருவரும் உணர வேண்டும். ஏனெனில் அது எங்களுக்கானது மட்டுமல்ல, அது உங்களுக்கானதும் என்பதை நீங்க உணர வேண்டும். மொழி பற்று, இனப்பற்று, நிலப்பற்று, பொருளாதாரத்தின் மீதான பற்று, தமிழ் அதிகாரப்பற்று, எல்லா பற்றும் ஏன் நமக்கு வேண்டும் என்றால் நாளை இந்த மண் நம்முடையதாக இருக்க வேண்டும், நம்முடைய குழந்தைகள் அதிகாரத்திற்கு வர வேண்டும். இந்த 50 ஆண்டு கால தமிழர்களின் மருத்துவம், கலாச்சாரம், பண்பாடு, வாழ்வியல் எல்லாமே காக்கப்பட வேண்டும் என்றால் மொழி இருக்க வேண்டும், நிலம் இருக்க வேண்டும். மொழியும் நிலமும் இருந்தால்தான் நாம் தமிழராக இருக்க முடியும் என்பதை இங்க இருக்கிறவர் மட்டுமல்ல தமிழர்கள் அனைவரும் அவசியம் உணர வேண்டும். எனவே தமிழில் பெயர் வையுங்கள், தமிழில் படிக்க வையுங்கள், தமிழர்களே பொருட்களை வாங்குங்கள், தமிழர் நிலங்களை பறிபோவதை வேடிக்கை பார்ப்பதற்கு பதிலாக 2 நிமிடம் அது குறித்து அருகிலே போல பேசி உங்களால் முடிந்த ஒரு கருத்தை பரப்புங்கள். வாய்ப்புள்ளவர்கள் மே 7 அன்று செங்கோட்டைக்கு வாருங்கள். நீங்கள் போராட்டத்திற்கு மட்டும் வர வேண்டும் அல்ல, செங்கோட்டைக்கு அருகில் தான் குற்றாலம் இருக்கிறது, சுற்றுலாவுக்கு வாருங்கள், அதனோட போராட்டத்தில் பங்கு பெறுங்கள் என்று கூறிக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். அடுத்ததாக Thank you.